வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். அடிக்கிற வெயிலுக்கு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளாக இருந்தால் உங்களுக்கான வீடியோ தான் இது. ஆஃப் ரோடில் ஜீப் சஃபாரி போயிட்டு அங்கே அருவியில் ஒரு குளியலை போட்டுட்டு அழகான வியூ பாயிண்ட் எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே நம்ம டென்ட்டுக்கு போய் நைட்டு டென்ட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு டிஜே மியூசிக்கு கேம்ஃபயர் பார்பிக்யூ சிக்கனு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு காலையில் மதியம் நைட்டுன்னு சாப்பாடு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1497 ரூபாய் மட்டும்தான் வந்து வாங்குவாங்க. சோ இத பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா டீடைலா நம்ம பார்க்கலாம். கேரளா இடுக்கி மாவட்டத்தில் மூணாருக்கு பக்கத்தில் காந்தலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைப்பிரதேசம் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி பஸ் வசதி வந்து இருக்குது. அதாவது நம்ம உடுமலைப்பேட்டை வந்து வந்துடணும், இல்லை ட்ரெயின், அதாவது சென்னை டு உடுமலைப்பேட்டை ட்ரெயினும் இருக்குது. ஸோ ட்ரெயினில் நம்ம உடுமலைப்பேட்டை வந்துட்டு உடுமலையிலேருந்து ஜீப்பு பஸ்ஸு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு இந்த காந்தலூருக்கு. நம்ம உடுமலையிலேருந்து மூணாறு போகிற வழியில் மறையூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே லெஃப்ட் எடுத்து மலையாரணும் அப்படின்னா காந்தலூர் அப்படின்ற இடம் வந்து வந்துடும். நாங்கள் வந்து ஏப்ரல் மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காந்தலூருக்கு வந்து போயிட்டு இருந்தோம். அடிக்கிற வெயிலுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே தான் போனோம். ஆனால் அங்கே போனால் கிளைமேட் வந்து ரொம்ப சில்லாக இருந்தது. ஸோ சூப்பராகவே இருந்தது. ஸோ நாங்கள் காலையில் ஒரு 11 மணி இருக்கும் அந்த டென்ட்டுக்கிட்ட போய் செக்இன் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து அப்படியே அடுத்த சைட் சீயிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். அங்கேயே வந்து குளிச்சிக்கலாம் அப்படின்றதுனால நாங்கள் டென்ட்டுக்கிட்ட குளிக்கல. அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜீப்பில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு சூப்பரான வியூ பாயிண்டில் போய் நம்மளுடைய ஜீப் வந்து நின்றுடுச்சு. அந்த இடத்துலருந்து நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் வந்து ட்ரெக்கிங் பண்ணி தான் வந்து அந்த அருவி இருக்க இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மொத்தம் ஒரு 5 பிளேஸ்க்கு நம்மளை கூட்டிகிட்டு போய் அவங்களே வந்து சுற்றி காமிச்சிருவாங்க. ஸோ அதுதான் இன்னையோட பிளானு. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் நடந்து போனோம். ஸோ ரொம்ப கிரீனிஷாக இருக்கும். ஒரு மலையோட உச்சிலிருந்து அப்படியே பள்ளத்தில் இறங்கி போகிற மாதிரியான ஒரு வியூ தான். ஸோ அந்த இடத்துல நம்ம நடந்து போயிட்டோம்னா ஒரு சூப்பரான அருவியை வந்து நம்ம பார்ப்போம். நம்ம ஃபேமிலியோடவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடவோ வரோம் அப்படின்னா குளிச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு இடம் தான். ஸோ நாங்கள் போகும்போதே ஒரு சில ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு அவங்க குளிச்சு முடிச்சு போன பின்னாடி அடுத்து தான் நாங்கள் போய் குளிக்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஸோ ஏப்ரல் மாதம் நாங்கள் போயிருந்ததுனால தண்ணி வருமோ வராதோ அப்படின்ற ஒரு தயக்கத்தோட தான் போனோம். ஆனால் அப்போ தான் மழை பெஞ்சுதான். ஸோ தண்ணி வந்து அளவுக்கு அதிகமாகவே வந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த இடத்துல போய் நாங்கள் குளிக்கிறதுக்கு. இந்த இடத்த பற்றி சொல்லணும் அப்படின்னா மைண்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான இடம். ஸோ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிரீனிஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மலையோட சரிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறை, அந்த பாறையிலேருந்து அருவி ஊற்றுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அங்கே குளிக்கிறதும் சரி அந்த இடமும் சரி உண்மையாலுமே ஒரு சூப்பரான இடம் தான். இந்த இடத்துல தான், அதுவும் இந்த பாறையோட மேலே விஜய் ரம்பா தேவயானி நடித்த நினைத்தேன் வந்தாய் அந்த படத்துல இருந்து ஒரு சில சீன்ஸ் எல்லாமே இந்த அருவிக்கு மேலதான் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னாலும் சரி இல்ல அந்த படத்தை பாத்தீங்கனாலும் சரி இந்த அருவியை கண்டிப்பா அதுல தெரியும். சோ இந்த அருவி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஒரு மணி நேரம் ஜாலியா குளிச்சு முடிச்சிட்டு இங்க இருந்து வந்து நாங்க கிளம்பணும். ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம திரும்பி ரிட்டர்ன் வந்து டென்ட் கேம்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மதிய சாப்பாடு ரெடியாக இருந்தது. அதாவது ஒயிட் ரைஸு ஃபிஷ் கறி வந்து ரெடியாக இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இன்னும் ஒரு சில இடங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாமே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கேருந்து அப்படியே ஜீப்பில் போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் தான். இந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு ஜீப்பில் மட்டும்தான் நம்ம போக முடியும். அவங்களுடைய ஜீப்லேயே இந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த இடத்த பொறுத்தவரையிலையும் ரொம்ப கிரீனிஷாக ரொம்ப இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல அந்த லெமன் கிராஸ் புல் இருக்கு இல்லையா அதை வச்சு பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் ஆயில் வந்து தயாரிக்கக்கூடிய அந்த இடமும் இந்த இடத்துல இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு 2 டவர் வந்து கட்டியிருப்பாங்க. அதாவது மரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உச்சியில் ஒரு சின்ன டவர் மாதிரி கட்டியிருப்பாங்க. அது மேலே ஏறி நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். அங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிக்க முடியும். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம ட்ரெக் பண்ணி போனோம் அப்படின்னா ஒரு 500 மீட்டர் தான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் வந்து வரும். இங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிறைய இந்த இடத்துல படங்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல நின்று நம்ம சுத்தி பார்க்கும்போது நம்மளை சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா மலை பள்ளத்தாக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்க தாராளமாக போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நம்ம அதை பார்த்துட்டு வர வழியில தான் வந்து பார்த்தீங்கன்னா தேன் பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாறையை வந்து காமிச்சாங்க. நிறைய தேன், ஒரு 100 கணக்கான தேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாறையில் கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா
கார்டனுக்கு தான் வந்து வந்தோம். இந்த காந்தலூரை பொறுத்தவரையிலையும் பல இடங்களில் ஃப்ரூட்ஸ் கார்டன் வந்து இருக்கும். ஏன்னா இந்த இடத்த பொறுத்தவரையிலையும் கேரளாவோட காஷ்மீர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஆப்பிள் விளையக்கூடிய ஒரு இடம், அதுக்குண்டான சூழ்நிலை வந்து இந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீசன் டைமில் இந்த இடத்துல வந்து கிடைக்கும். நம்ம அந்த இடத்துல லைவாக சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த ஃப்ரூட் கார்டன் உள்ளே போகிறதுக்கு நம்ம 10 ரூபா என்ட்ரி டிக்கெட் கொடுத்து எடுத்துகிட்டு தான் உள்ளே போக வேண்டியது இருக்கும். நாங்கள் போகும்போது நிறைய பூச்செடிகளை வந்து அந்த இடத்துல பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம், இந்த ஃபேஷன் ஃப்ரூட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து பார்த்தோம். ஸோ ஆப்பிள் வந்து அந்த டைமில் தான் வந்து சின்ன சின்ன ஆப்பிளாக வந்து வச்சுட்டு இருந்தது. இன்னும் 1 மாதம் 2 மாதத்தில் வந்து நிறைய ஆப்பிள் வைக்கும், சீசன் டைம் வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தமலை வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் வந்து நம்மளை கூட்டிட்டு போனாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆஃப் ரோடில் ஜீப் சப்பாரி போகிறோம் இல்லையா, அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஸோ இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலையோட சரிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்டாகவே இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஜீப்பில் கூட்டிட்டு போகிற அந்த அனுபவம் வந்து ஒரு த்ரில் கலந்த அனுபவமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சு இந்த ஆஃப் ரோட் ஜீப் சப்பாரியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல அனுபவம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆஃப்ரோட் ஜீப் சப்பாரியை முடிச்சுட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டென்ட் கேம்பிங் இருக்கிறது இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து நம்ம நேராக வந்துட்டோம். இந்த டென்ட் கேம்பிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா காந்தலூர் கிளாம்பிங் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்ட் கேம்பிங்கை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சூப்பரான வியூவில் வந்து இந்த டென்ட் கேம்பிங்கை வந்து அமைச்சிருக்காங்க. ஒரு சின்ன மலையோட உச்சியில் வந்து இந்த டென்ட் கேம்பிங் இருக்கிற மாதிரி வந்து அதை ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்க உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல நின்று நீங்கள் எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலும் வெறும் மலையாகவே இருக்கும், அதுவும் ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். ஸோ நாங்கள் போயிருந்தப்போ வந்து ஏப்ரல் மாதம் அப்படின்றதுனால கிளைமேட் உண்மையாலுமே ரொம்ப சூடாக தான் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்த்து தான் போனோம். ஆனால் கிளைமேட் ரொம்பவே சில்னஸாக இருந்தது. ஒரு சில டைமில் மழை கூட பெஞ்சுது, ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடத்துல. ஸோ இந்த டென்ட் கேம்பிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர், 4 பேர், 2 பேருன்னு வரிசை அப்படியே இருக்கும். நம்ம எத்தனை பேர் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து டென்ட் அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. டென்ட்டுக்கு உள்ளே பொறுத்தவரையிலையும் ரொம்ப க்ளீனாகவும் நம்ம வந்து படுத்துன்னு தூங்குற மாதிரி காம்பேக்டாகவும் இருக்குது. இந்த டென்ட்டை பொறுத்தவரையிலையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்தோம் அப்படின்னா தாராளமாக படுத்து தூங்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமும் அந்த இடத்துல இருக்குது. அந்த பாத்ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி எனி டைம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதையும் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதே இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டோர் அவுட்டோர் கேம் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போனீங்க அப்படின்னா தாராளமாக அதெல்லாமே வந்து விளையாடலாம். ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜே மியூசிக் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாட்டு தேவையோ அதை போட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிக்க முடியும். அதே மாதிரி கேம்ப்ஃபயரும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. கேம்ப்ஃபயரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது தவிர பார்பிக்யூ சிக்கனை பொறுத்தவரையிலையும் எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு தனி சார்ஜஸ் நம்மளுக்கு 1 கிலோ வேணும் அப்படின்னா நம்ம தாராளமாக பே பண்ணி வாங்கி அவங்களே மசாலா ப்ளஸ் பார்பிக்யூ சிக்கன் போகிறதுக்கு உண்டான அந்த நெருப்பு அந்த கிரில் எல்லாமே வந்து ரெடி பண்ணி நம்மளுக்கு கையில் கொடுத்துருவாங்க. நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு சாப்பிட்டுக்கலாம். நைட்டு டின்னரை பொறுத்தவரையிலையும் நம்மளுக்கு சப்பாத்தி, சிக்கன் கறி, ரைஸ் இதெல்லாமே ரெடியாக இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த டென்ட்டில் தான் வந்து நாங்கள் அன்றைக்கி நைட்டு ஜாலியாக தூங்கினோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்தவரையும் இந்த பேக்கேஜ்லேயே நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதையும் வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து 10 மணிக்கு நம்ம செக் அவுட் பண்ணி வந்துடலாம். சப்போஸ் நீங்கள் அங்கே பக்கத்தில் வந்து எங்கேயாச்சும் ட்ரெக்கிங் போனோம் அப்படின்னா அங்கே ட்ரெக்கிங்கும் ஏற்பாடு பண்ணி தருவாங்க. அதுக்கு வந்து தனி சார்ஜஸ் இருக்குது. சப்போஸ் நான் வந்து ஃபேமிலியோடு வரேன், எனக்கு வந்து இந்த டென்ட் கேம்பிங் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரூமும் உங்கள் கையில் அவைலபிளாக இருக்குது. இது தவிர டென்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மட்ஹவுஸும் இருக்குது. ஸோ அதுக்கு தனி சார்ஜஸ். அதேமாதிரி வந்து நீங்கள் பர்த்டே கொண்டாடணும் இல்லை ஏதாச்சும் ஆஃபீஸில் கெட் டுகெதர் கேண்டில் லைட் டின்னர் இந்த மாதிரி எல்லாம் வந்து வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற இடமும் இங்க வந்து தாராளமா இருக்கு. இந்த டென்ட் கேம்பிங் பொறுத்தவரையிலும் காந்தலூர் கிளாம்பிங் அப்படின்றவங்க தான் வந்து நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 1497 ரூபா மட்டும்தான் வந்து வாங்குவாங்க. ஸோ இதுக்கு நம்ம தான் இந்த டென்ட் கேம்பிங் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போயிடணும். ஒரு 11 மணிக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா செக்இன் பண்ணிட்டு டென்ட்ல வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்க முடியும். ஆஃப் ரோட் ஜீப் சப்பாரி வந்து நம்மளை கூட்டிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு சில இடங்களை வந்து சுத்தி காமிப்பாங்க. ஒன் டே ஒரு 5 பிளேஸ் வந்து நம்மளுக்கு சுத்தி காமிச்சிருவாங்க. டீ காஃபி வந்து நம்மளுக்கு காலையில சாயந்தரம் கொடுத்துருவாங்க. காலையில மதியம் நைட்டுன்னு 3 வேளை சாப்பாடு வந்து இதுலயே வந்து கொடுத்துறாங்க. இது தவிர டிஜே மியூசிக், கேம்ப் ஃபயர், இன்டோர் அவுட்டோர் கேம் இதெல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கு. இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு ஆளுக்கு 1497 ரூபாய் வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். இந்த டென்ட் கேம்பிங் நியூவா ஓபன் பண்ணதுனால இந்த அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க டூர் பண்ணி தராங்க. ஸோ இது தவிர குறைஞ்சபட்சம் நம்ம கையில ஒரு 6 பேர் போனோம்னா மட்டும்தான் இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு பண்ணி தருவாங்க. இதே 2 பேர் தான் நம்ம இருக்கோம்
அப்படின்னா அதுக்கு வேற அமௌண்ட் வந்து உங்க கிட்ட இருந்து வாங்குவாங்க. ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காந்தலூர் கிளாம்பிங் அப்படின்றவங்களுடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த வீடியோவை பேஸ்புக்ல பாக்குறீங்க அப்படின்னா மேலையும் வந்து கொடுக்குறேன். ஸோ கால் பண்ணி நீங்க இன்னும் டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை பொறுத்தவரையும் நீங்க பட்ஜெட்ல ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாச்சும் ட்ரிப் போகணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்கு, அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணீங்க. அதே மாதிரி பேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற பேஸ்புக் பேஜும் இருக்கு, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.